அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான மீன் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு, செமி கிரேவியாக. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ நம்ம இதில் வந்து எந்த விதமான புளியுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய தலை பாறை மீன் தலையை எடுத்து நல்லா கழுவி மாவு, கோதுமை மாவு, மஞ்சள், உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வந்து நீங்கள் தலை மீன் எடுக்கிறீங்களோ அதிர அளவு குவான்டிட்டி தான் இதுக்கு தேவை. இதில் வந்து நான் ரம்பலை, கருவேப்பிலை, சீரகம், கருவப்பட்டை இது நாளையும் போட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன் அரைக்கிறதுக்காக வேண்டி. அண்ட் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய மாங்காய் உண்டு. இது வந்து கொஞ்சம் கனிஞ்ச மாங்காய், ஆனால் நல்ல புளிப்பான மாங்காய். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இது கூட தேங்காய் பால் வந்து நான் தேங்காயை வந்து சுடுதண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து நான் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக வேண்டி காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சீரகம், கருவப்பட்டை, ரம்பலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இது கூட வந்து நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு வந்து எந்த விதமான தண்ணியும் சேர்க்க தேவையில்ல. நீங்கள் இதை நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அலசி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் இந்த பேலன்ஸ் ஆவி இருக்கிறதுல தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வச்சுருவோம். இது இதுக்குள்ளே ஊற்ற வேணாம், தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த தேங்காய் பாலை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் இதுக்கு வந்து ரெடிமேடான கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கி கையால் புழிஞ்சு எடுக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணி அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கொண்டு இது நல்லா அந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த நல்லா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். போனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து நீங்கள் கொத்தமல்லி சீடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வறுத்துட்டு அதோட போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளையிலும், எனக்கிட்ட தூள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு மீனில் செய்கிறதால தான் நான் இவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கிறேன். அண்ட் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காயை இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுலேயே நல்ல புளிப்பொண்டு இருக்குது. ஸோ இது வந்து இனிப்பு மாங்காய் இல்லை, கொஞ்சம் கனிஞ்சது ஆனால் இனிப்பே இல்லை, சரியான புளியான மாங்காய். ஸோ இந்த புளிப்பு வந்து அந்த ஆணத்தில் இறங்கும். ஸோ இப்போது இது நல்லா வெந்துருச்சு. மாங்காய் வெந்ததும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தலை மீனை போட்டுட்டோம். நான் அதில் பேலன்ஸாக அதில் இருந்த கொச்சிக்காய் தூளிட தண்ணியையும் ஊற்றிக்கொண்டேன். ஊற்றிட்டு அதை அப்படி மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம வந்து இந்த மீனை மறுபக்கமாக பெரட்டி போட்டுடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும், இல்லாட்டி மீன் வந்து உடைஞ்சிடும்.
திருப்பி போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் ஆக்குறதுனால இது வந்து எப்படியுமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம ரெடியாகின மீனுக்கு மேலே ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தலை மீன் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து நான் வந்து செமி கிரேவியாக தான் வச்சுருந்தேன். ரொம்ப திக்கான கிரேவி ஒன்றும் இல்லை. பட் மாங்காய் வந்து நல்லா கனிஞ்சி இருந்ததால் வந்து அதோட புளிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இல்லை இறங்கி இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இது கூட கிரேவியாக வேணுமென்னா இன்னும் கூட பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மீன் தலைக்கறி ரெடி ஆகிட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.